வீட்லேயும் இந்த மாதிரி தான் தொட்டில் கட்டுவோம். அதாவது சீலிங்கில் வந்து ஒரு கிளாம் மாதிரி இருக்கும், அதில் வந்து நம்ம கொக்கியை போட்டு அதில் வந்து நம்ம சாரி கட்டுவோம். எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி கொக்கி, அது வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்லாப் இருக்கும். இந்த மாதிரி சி கிளாம்புன்னு சொல்லுவாங்க. இது சி கிளாம்ப் வந்து ஆன்லைனில் பை பண்ணியிருக்கேன். அது போக இது வந்து எஸ் கொக்கின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு அட்டை பிட்டு இருக்கும். இந்த மாதிரி அட்டையை வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று வைக்கணும். சி கிளாம்ப் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி மாட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ் குக்கி வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி மாட்டிக்கிங்க. இதில் தேதியை போட்டு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஆட்டலாம். ஓகே, வீட்டில் வந்து சிம்பிளாக டூல்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷூட் அவுட் சேனலில் வீட்டில் வந்து தொட்டில் செய்யறதுக்கான டூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ குள்ள. நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தான் தொட்டில் கட்டுவோம். அதாவது சீலிங்கில் வந்து ஒரு கிளாம் மாதிரி இருக்கும், அதில் வந்து நம்ம கொக்கியை போட்டு அதில் வந்து நம்ம சாரி கட்டுவோம். எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி கொக்கி இருக்காது. அந்த ஊக்கு இல்லாத பட்சத்தில் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்லாப் இருக்கும். நம்ம இந்த ஸ்லாப்ல வந்து இந்த மாதிரி சி கிளாம்புன்னு சொல்லுவாங்க. இது சி கிளாம்ப் வந்து ஆன்லைனில் பை பண்ணியிருக்கேன். அது போக இது வந்து எஸ் கொக்கின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு அட்டை பிட்டு இருக்கும். இந்த மாதிரி அட்டையை வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த சி கிளாம்ப் வந்து நல்லா லூஸ் விட்டுருங்க. லூஸ் விட்டதுக்கப்புறம் இந்த அட்டை வந்து கீழே இருக்கணும். இந்த சி கிளாம்ப் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி மாட்டுங்க. அட்டை எதுக்கு வைக்கிறோன்னா, நம்ம குழந்தைய போட்டு ஆட்டும்போது வந்து ஆடாமல் இருக்கும், அதனால ஒரு கிரிப்புக்காக இந்த அட்டையை வைக்கிறோம். கீழே அட்டையை வச்சாச்சு, மேலே அட்டையை வச்சாச்சு. மேலே வந்து நல்லா டைட் பண்ணணும். ஹேண்ட் டைட்டே போதும். நீங்கள் எவ்வளோ டைட் வைக்கிறீங்களோ அவ்வளோ டைட் போதும். வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் போட்டு டைட் வைக்க வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம நல்லா டைட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த எஸ் குக்கி வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி மாட்டிக்கிங்க. எந்த விதம் ஆகாது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்க சாரி அந்த மாதிரி தொட்டியில் இருக்கும்ல, அதை எடுத்து இதில் நம்ம மாட்டிக்கலாம். மாட்டினதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீயாக ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு, நல்லா கிரிப்பாக இருக்குது. அடுத்து நம்ம இதில் தேதியை போட்டு நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி ஆட்டலாம். ஓகே, வீட்டில் வந்து சிம்பிளாக டூல்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம். அதாவது இந்த கொக்கி இல்லாத சமயத்தில் நம்ம இந்த ஸ்லாப்ல சி கிளாம்ப்பு இந்த எஸ் கொக்கி வச்சு நம்ம எஸ் குட்டியில் பண்ணியிருக்கோம். இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தொட்டில் கட்டுறது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.